ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எம்பிஏ கிராஜுவேட்டா இருக்கீங்க, இல்ல நான் எம்பிஏ படிக்கலாங்கிற ஒரு ஐடியால இருக்கேன் அப்படின்ற பர்சனா இருக்கீங்க அப்படின்னா, எம்பிஏ ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இல்ல எம்பிஏ பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்க கெரியருக்கு சரியான ஒரு பேஸ்மெண்டா இருக்கும், சரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாத்தா இருக்கும் நமக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எம்பிஏ. ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் இருந்துச்சு, அது போக எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி ஒரு சில விஷயத்த நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ, நீங்கள் உங்கள் கெரியரில் நிறைய டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. போன உடனே உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் கொஞ்சம் ஈஸியாகிடும், யா இது எனக்கு தெரியும்ப்பா, இதில் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு உங்களால் ஈஸியாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். இல்லைனா கெரியருக்கு போனதுக்கப்புறம் நான் இதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஸ்ட்ராங்காக நிற்கும் போது நம்ம மேலே வந்து அந்த கெரியர் நம்ம ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு நம்ம மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஹோப் வராது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து படிக்கும் போதும் படிக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்கள் கெரியர் நீங்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக சட்டிலாக டக்குன்னு நீங்கள் உங்களால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் நீங்கள் என்ன மாதிரியான ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத நான் மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன், ஓகேங்களா? ஒன்று வந்து சப்ஜெக்ட் நாலேஜ். சப்ஜெக்ட் நாலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிற எம்பிஏ கோர்சஸ் இருக்கு, அதுலேயே உங்களுக்கு சிலபஸில் ஒரு செமஸ்டருக்கு இவ்வளோ சப்ஜெக்ட்னு வரும், ஓகே? அந்த சப்ஜெக்டில் ஒரே ஒரு டாபிக் எடுத்து அதை நீங்கள் மேஜராக எடுத்து பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ, ஸோ அதை நீங்கள் மேஜராக எடுத்து பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட ஃப்யூச்சருக்கு அது செம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா, எம்பிஏ அப்படிங்கிறது நீங்கள் படிக்க போகிறது நிறைய ஒரு பேக் ஆஃப் சப்ஜெக்ட், ஒரு பஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க. ஸோ அதில் ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அந்த வழி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரீம். ஸோ அந்த ஸ்ட்ரீம்லேயே நீங்கள் வந்து ஒரு இந்த ஒர்க்காப்பா அது இவர் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுவீங்கலாம். ஸோ எம்பிஏல வர சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் உங்கள் நாலேஜை எப்படிலாம் வளர்த்திக்கணும், டிப்ளமோக்கோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் மூலியமாக என்னென்ன வேணும் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் நாலேஜ். ஸோ ப்ராக்டிகல் நாலேஜ் அப்படிங்கிறப்போ கம்ப்யூட்டராகவும் சரி, ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் சரி, எம்பிஏக்குன்னு ஒரு சில நாலேஜ் நீங்கள் இல்லைப்பா, இதெல்லாம் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியவங்க, இல்லை இவங்கெல்லாம் ஃபீல்டு ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும், நான் எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஒர்க்குன்னு போகும்போது ஆல்ரவுண்டராக உங்களால் இருக்க முடியும், ஓகே? அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில். சாஃப்ட் ஸ்கில் அப்படிங்கிறது எம்பிஏ பர்சன் இல்லை எல்லா பர்சனுக்கும் ரொம்ப முக்கியமானது தான். ஆனால் எம்பிஏ அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியாவுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட சாஃப்ட் ஸ்கில், நீங்கள் வந்து ஒரு டீமில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் பேசுகிறதா இருக்கட்டும், உங்களோட கம்யூனிகேஷனே ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்ஸ்பெக்டிவில் இருக்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து மற்றவங்க பார்க்குற பார்வையே வந்து வித்தியாசமாக இருக்கும். சார் என்னப்பா இருந்தாலும் இப்படி இருக்காரு, வேற லெவலாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ இருந்தே உங்கள் சாஃப்ட் ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க, இனியும் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட் ஸ்கில்லும் கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேயா? எஸ், ஃபஸ்ட் சப்ஜெக்ட் நாலேஜ். ஸோ சப்ஜெக்ட் நாலேஜில் நம்பர் ஒன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸ்லேருந்து இனி வர்ற காலங்களில் ஃபுல்லாக செம ஹைஃபையாக இருக்க போகுது, ஓகேங்களா? ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் தெரிஞ்சிருக்கு, டிப்ளமோ கோர்ஸ் தெரிஞ்சிருக்கு, இல்லை எனக்கு யூடியூப்லேயே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லித்தராங்க அப்படின்னா என்னங்கிறது எனக்கு சொல்லித்தராங்க அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒரு ப்ராடக்டை ஆன்லைனில் எப்படிலாம் நம்ம அதை மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸை அதிகப்படுத்தலாம். ஸோ இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ரீல்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க இல்லையா, எல்லா குழந்தைங்களும் ரீல்ஸ்லாம் பார்க்குறாங்க, பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் பார்க்குறாங்க. ஸோ அந்த ரீல்ஸில் எல்லோரும் ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ இதுவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்புறம் மெயில் மூலமா போகிறது, ஒரு வெப்சைட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஆட்ஸில் ஒரு ப்ராடக்ட் வரும் இல்லையா, அந்த ப்ராடக்ட்டை பற்றினா ஒரு நல்ல ஒரு விஷயம் வரும் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதெல்லாம் எப்படி பண்ணணும், எங்கே பண்ணணும், யார் மூலயமா பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் முக்கால்வாசி அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஏர்னிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை யூடியூப் எடுத்துக்கிட்டாலும் சரி, அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமா தான் எல்லாருனாலையும் ஏர்ன் பண்ண முடியுது. அப்போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி போடுறது? ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன, என்னென்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான அமௌண்ட் நம்ம பே பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ப்ராடக்டை அப்படின்னா சேல்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக நம்ம ப்ராடக்டை பற்றின ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி அட்வர்டைஸ் பண்ணும்போது நிறைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ
நம்ம அப்ப அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். என்ன மாதிரி நம்ம என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கோமோ அந்த ப்ராடக்ட் யாரு எந்த ஏஜ் குரூப் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படிங்கறது, எந்த ஏரியால இருக்க பீப்புள்ஸ்க்கு தேவை அப்படிங்கறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம இதை பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா பிராண்டிங். ஸோ பிராண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் பிராண்டிங். ஸோ இந்த ப்ராடக்ட் இதுதான்ப்பா ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றது பிராண்டிங். பிராண்டிங் அப்படின்றது வந்து ஒரு கோர்ஸா இல்லை, நீங்க யுடிமியில செக் பண்ணி பாருங்க. ஓகேயா? அடுத்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்கில். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் விட ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எம்பிஏ கிராஜுவேட்டுக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில் ரொம்ப இருக்கணும். ஒரு ப்ராடக்டை ஒருத்தர்கிட்ட பேசியே விற்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வேணாம். அந்த ப்ராடக்டோட ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்டை சொல்லி நம்ம விற்கலாம். அந்த ப்ராடக்டை வந்து சும்மா ஒரு ரேண்டமான பீப்புள்ஸ் கிட்ட விற்க முடியுமா? முடியாது. அந்த ப்ராடக்ட்டு அந்த பிளேஸில் இந்த மாதிரி பர்சன்ஸுக்கெலாம் தேவைப்படும்ன்றத டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த பர்சன்ஸ் கிட்ட நம்ம சேல் பண்ணுறது. இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்கில்லை உங்களால் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கான கோர்சஸ், டிப்ளமோ கோர்ஸாக இருந்தாலும் சரி, சர்டிஃபிகேட் கோர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா யூடியூப்லேயே நமக்கு சொல்லித்தராங்க, இல்லை வந்து அதர் எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா போய் கற்றுக்கிட்டு உங்களோட இந்த ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் நீங்கள் வளர்த்திக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் எல்லாருக்கும் ரொம்ப கண்டிப்பாக முக்கியம். மெயினாக இந்த வேர்ல்டே என்ன ஆயிடுச்சு போனால் கம்ப்யூட்டர்களை குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஃபீல்டும், ஐடி ஃபீல்டு மட்டும் இருந்தாங்க, இப்போ எல்லா ஃபீல்டும் என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்யூட்டர் நமக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டான். ஸோ அப்போ கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு பர்சன் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ கம்ப்யூட்டரில் மெயினாக ஒரு பர்சன் தெரிஞ்சுக்க வேண்டியது எம்எஸ் வேர்ட். நான் மூணாவது தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை தான் எனக்கும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டாக வச்சுக்கணும். எம்எஸ் வேர்ட் வந்து எப்பவுமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு லெட்டர், ஒரு ரெசியூம், இதெல்லாம் பேஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணுறதே எம்எஸ் வேர்டில் தான். ஸோ எம்எஸ் வேர்டில் இருக்க மேலே வந்து மெனூஸ் இருக்கும் இல்லையா, அந்த மெனூஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அட்லீஸ்ட் பேஸ் ஆச்சும், ஹோம், இன்சர்ட், ஃபார்மேட் இந்த மாதிரி மேலே இருக்கும் இல்லையா, டிசைன் இதெல்லாம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ ரொம்ப டீப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. டைப் பண்ண தெரியும், அதை அலைன் பண்ணி கரெக்டான ஒரு சைஸில் கரெக்டாக ஒரு நீட்டாக அலைன்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியும். எம்எஸ் வேர்ட் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஸோ எக்ஸல் அப்படிங்கும்போது உங்களுடைய கணக்கு வழக்குகள், நிறைய டேட்டா என்ட்ரிஸ் எல்லாத்தையும் எக்ஸலில் தான் போட்டிருக்காங்க. எல்லா ஃபீல்ட்லேயும் ஒரு ஒரு பஞ்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வைக்கிறது எக்ஸலில் தான். ஸோ எக்ஸல் ரொம்ப வந்து வைடாக இப்போ ரொம்ப பரவிட்டுருக்கு. எக்ஸல் கண்டிப்பாக கற்றுக்கோங்க. நீங்கள் வந்து யூடியூப்லேயே உங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எக்ஸல்லாம் நீங்கள் தாராளமாக கற்றுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன ஃபார்ம்லாஸ், அதை எப்படி நம்ம வந்து டேட்டாஸை கம்ப்ரஸ் பண்ணி வைக்கிறது, ஃபில்டர் பண்ணுறது, என்டர் பண்ணுறது, டேட்டாஸை என்டர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நீங்கள் எம்எஸ் எக்ஸலை பொறுத்தவரையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். ஸோ நீங்கள் வந்து எம்பிஏ கிராஜுவேட் ஆகிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக வந்து டீம் மீட்டிங்னு இருக்கும், ஜென்ரல் மீட்டிங் இருக்கும், குரூப் மீட்டிங் இருக்கும். இந்த மாதிரி மீட்டிங்ஸ்க்கு நீங்கள் பவர் பாயிண்ட்டை போட போகிறீங்க, பிபிடின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த பவர் பாயிண்ட் மூலியமாக தான் உங்களோட நீங்கள் வந்து உங்களோட ப்ரெசன்டேஷனை கொடுத்து எல்லாருக்கும் புரிய வச்சு புது பிளான், புது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. அப்போ பிபிடி வந்து ஆக்சஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு டெம்ப்ளெட்ஸ் எப்படி எடுக்கலாம், நம்ம எப்படி டெம்ப்ளெட்ஸ் டவுன்லோட் பண்ணுறது, அதே மாதிரி டெம்ப்ளெட்ஸில் எப்படி வந்து வேர்ட்ஸை இன்சர்ட் பண்ணுறது, அனிமேஷன் எப்படி கொண்டு வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களோட எம்பிஏ கெரியருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து டேலி. டேலி அப்படின்னா ஒன்றும் இல்லை, அக்கௌண்ட்ஸ். ஸோ அக்கௌண்டிங்கை பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக லெட்ஜர், ஜேர்னல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு காமனான சாதாரண விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ டேலிங்களா? ஸோ டேலி வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கட்டாயம் கிடையாது, ஆனால் மேலே இருக்க மூணும் கட்டாயம். டேலி வந்து உங்களுக்கு தேவைப்படும்னு தோணுச்சு, எனக்கு வந்து இந்த மாதிரி அக்கௌண்டிங் வேணும், நான் எம்பிஎல் அக்கௌண்டிங், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அக்கௌண்டிங் எனக்கு வேணும்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் டேலி படிங்க. ஓகே? சர்டிஃபிகேட் கோர்ஸாகவோ இல்லை வந்து யூடியூப்ல ஃப்ரீ வீடியோஸ் இருக்குங்க. எங்கேயும் போக வேண்டாம், எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம், செலவு பண்ண வேணாம், யூடியூப்ல ஃப்ரீயாக சொல்லி தந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி படிச்சு பாருங்க. ஓகேங்களா? கற்றுக்கோங்க, ஒரு நோட் போட்டு நீங்கள் அதெல்லாம் கற்று வச்சுக்கோங்க. லேப்டாப்பில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நின்றும். ஓகேயா? அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில். சாஃப்ட் ஸ்கில்ல ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்ப் கம்யூனிகேஷன். என்னங்க எல்லாரும் கம்யூனிகேஷன் தான் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன கிறிஸ்ப் கம்யூனிகேஷன் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் கூட பண்ணும்போது நீங்கள் இன்னொரு பர்சன் கிட்ட பேசும்போது உங்களோட கேள்விகளும் சரி பதிலும் சரி இதுதான் கேள்வி, சர்டைன், கிளியர் அண்ட் சர்டைனாக இருக்கணும் அந்த கேள்வி. அதுக்கு ஒரே வார்த்தையில் இல்லை ரெண்டு வார்த்தையில் பதில் சொல்லணும். அப்போ தான் வந்து உங்களுக்குன்னு ஒரு எல்லாம் வியந்து பார்ப்பாங்க, என்னடா இருந்தாலும் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிட்டாங்க.
யாராவது வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னா, ஆ சாப்பிட்டேன் அப்படிங்கிறது வேற. ஆமாங்க நான் சாப்பிட்டேன், காலையில எங்கங்க காஞ்சி போன தோசை, நேற்று எங்கள் அம்மா வேற சட்னி வச்சாங்க தக்காளி சட்னி, மிச்சம் இருந்ததுன்னு அதை தாங்க எடுத்து சாப்பிட்டோம். லைக் இந்த வளவளா பேச்சு அப்படிங்கிறது, ஐயோ சாப்பியா என்னடா கேட்டா அதுக்கேண்டா இவ்வளோ பெருசு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஸோ ஒருத்தர் உங்ககிட்ட பேசும்போதே, உங்ககிட்ட அடுத்த வாட்டியும் வந்து பேசும்போது, யா ஹி வந்து கம்ஃபர்டபுள் பர்சன், இவங்க இவங்க தேவையான வார்த்தைகளை மட்டும்தான் வெளியே விடுவாங்க, சும்மா வளவளன்னு பேசிட்டு குழப்பலான்னு பேசிட்டுலாம் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒர்க் பிளேஸ்ன்னு போயிட்டீங்கன்னா, என்ன ஆனாலும் உங்கள் ஒர்க்கை பற்றி மட்டும் பேசுங்க, ஒர்க்கை தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சும்மா வளவளன்னு பேசிட்டு அந்த அரட்டை அடிச்சுட்டு அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய கம்யூனிகேஷன் எப்பவுமே கிறிஸ்பாக இருக்கணும். நீங்கள் இங்கிலீஷில் பேசணும், தமிழில் பேசணும், என்ன லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத டைரெக்டாக பேசிடுது. ஓகே எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ரீடிங் எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறது எது என்ன அப்படின்னு மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் எடுத்தோடனே நிறைய பிஸ்னஸ் நியூஸாக இருக்கும், அதை ஃபுல்லாக நல்லா படிச்சுக்கோங்க. நல்லா படித்து மக்கப்லாம் பண்ண வேண்டாம், படிச்சு என்னடா மாதிரி பண்ணுறாங்க சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு கண்டென்ட், ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசும்போதோ இல்லை ஹையர் அத்தாரிட்டி உங்களை விட அதிகமான இருக்க ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட பேசும்போது, உங்களுக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கா, இந்த விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஃபேம், ஒரு நேம் உங்களுக்கு வரும். ஓகே ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் வந்து மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குது, பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, அதோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்னன்றதை நியூஸ்லாம் நீங்கள் படிக்க படிக்கவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிஸ்னஸ் வேர்ல்டுக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக உங்களால் என்டர் ஆக முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட்ஸ் நோட்ஸ் படிக்கிறது. ஈவெண்ட்ஸ் நோட் ஒன்றும் இல்லை, எம்பிஏ அப்படின்னா என்ன, ஒரு குவாடினேட்டர் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது. ஸோ ஒரு கம்பெனி அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் இதை பண்ணுவோம், அடுத்து இதை முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு இந்த மாதிரி ப்ராசஸிங் ஒர்க் இருக்குது, இந்த ப்ராசஸிங் ஒர்க் முடிஞ்சோடனே கம்ப்ளீட் ஒரு ப்ராடக்ட்டை நாங்கள் என் கிளைண்ட்ஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நீங்கள் வந்து பிளான் பண்ணி அதுக்கு யார் யாரெல்லாம் இந்த ஈவெண்ட்டுக்கு மேட்ச் ஆவாங்க, யாரெல்லாம் இந்த இதுக்கு இந்த ஒரு டீமுக்கு வந்து செட் ஆவாங்கிறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த மேனேஜ்மெண்ட் ஒர்க்கை நீங்கள் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மெண்ட் எதுக்கு போட்டிருக்கேன், ஸோ பிளேஸ்மெண்ட் அவாய்ட் பண்ணிடுங்க, எக்ஸ்ட்ரா போட்டிருப்பேன் நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, புக்ஸு பி புக்ஸ் அப்படின்னா பிஸ்னஸ் புக்ஸ், பிஸ்னஸ் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் புக் நான் ரீட் பண்ணுவேன், நான் ஒரு ரீடிங் பர்சன் அப்படிங்கிறப்ப நீங்கள் எம்பிஏ எடுத்தக்கப்புறம் புக்ஸ் பி புக்ஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லை நான் புக்ஸ்லாம் எனக்கு படிக்க பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ் நீங்கள் அதிகமாக படிங்க, நியூஸ் பேப்பர்ஸ்லேயே உங்களுக்கு நிறையா நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டீம் ஒர்க். நீங்கள் வந்து கிராஜுவேட் ஆகி கெரியருக்குள்ளே போகும்போது உங்களால் உங்கள் டீம் கூட சகஜமாக இருக்க முடியணும். நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்ங்க, எனக்கு பேசக்கூட கூச்சமாக இருக்கும், உங்களுக்கு பேசக்கூட கூச்சமாக இருக்குங்கிறது ஒரு சில இடங்களில் தான் பப்ளிக் பேசலாம். ஆனால் உங்கள் டீமுக்குள்ளே அப்படிங்கிறத நீங்கள் ஃபேமிலியாக பார்க்கணும், அதுக்குன்னு ரொம்ப க்ளோஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டீம் ஒர்க்காக இருக்கும், டீம் ஒர்க்கில் இருக்கும்போது ப்ராப்பராக எனக்கு கொடுத்த வேலை இது, நான் இதை முடிச்சிட்டேன், மற்றவங்க வந்து இன்னும் முடிக்காமல் இருக்காங்களா, அவங்களையும் சேர்த்து அதை முடிக்க வைக்கணும். நீங்கள் போய் அந்த வேலையை செய்யக்கூடாது, நீங்கள் உங்கள் பேச்சிலே வந்து அவங்களும் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க்னால் ஒரு குவாடினேட்டராக நீங்கள் வந்து அந்த டீமை வந்து அழகாக கொண்டு போகணும், எந்த ஒரு சண்டையும் இல்லாமல். அதுவும் ஒரு ஆக்சுவலி ஒரு நல்ல ஸ்கில்லுங்க அது. டீம் ஒர்க்கில் நீங்கள் வந்து ஒரு மற்றவங்க கூட பேசுறதுலேயே ஒரு நல்ல லீடராக உங்களால் இருக்க முடியும். அதே மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டி, எம்பிஏ பொறுத்த வரைக்கும் மெயினான விஷயம் லீடர்ஷிப் குவாலிட்டி. எம்பிஏ படிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அது இருக்கணும் அப்படின்றது வந்து எம்பிஏக்குமே எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. ஓகேங்களா. ஸோ எம்பிஏ படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் டீஎல்லாக இருக்கீங்க அப்படின்னா, அந்த டீமை உங்களால் என்ன பண்ண முடியும்னு குவாடினேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான சாஃப்ட் ஸ்கில்லையும் நீங்கள் வந்து படிக்கும்போது டெவலப் பண்ணிக்கோங்க. ஆமாம், டீம் லீடிங்கு லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி நான் டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல்ஸ்லேயே லீடர்ஷிப் குவாலிட்டி நான் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது 8 பாயிண்ட்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க, இல்லை கூகுள் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி லீடர்ஷிப் குவாலிட்டி நீங்கள் அதுக்காக கோர்ஸுக்குலாம் போகணும், சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. சாஃப்ட் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் நீங்களே உங்களை டெவலப் பண்ணிக்கலாம், நீங்களே உங்களை மோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா எஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ, நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எம்பிஏ படிக்கும்போது எம்பிஏ படித்து முடிச்சக்கப்புறமே நீங்கள் இந்த ஒரு பிஸ்னஸ் வேர்ல்டே டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க. நீங்கள் இந்த எஸ்கே ஃபகத் ஃபாசில் நடித்த படம் பார்த்துருக்கீங்க இல்லையா. ஸோ அந்த படத்தில் மார்க்கெட்டிங் வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும், அவரை பார்க்கவே வந்து எஸ்கேக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும் இல்லையா. லேட்டர் எஸ்கேவே அந்த மாதிரி கொஞ்சம் அதை நல்ல முறையில் பண்ணும்போது, லைக் நீங்களும் வந்து இனி வர்ற வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிஸ்னஸ் மைண்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில், அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களை கொண்டு போகும். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் நிச்சயமாக படிக்கும் போதே டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, படித்து முடிச்சதுக்கப்புறம் என் கையில் எதுவுமே இல்லைப்பா, என்கிட்ட ஒரு டிகிரி மட்டும்தான் இருக்குதுன்னு போய் கம்பெனியில் வேலை கேட்குறதுக்கும்,
எஸ் சார், நான் வந்து என்னோட கிராஜுவேஷன் கூட அடிஷ்னலாக ஆட் ஆன்ஸ் மாதிரி ஐ ஹாவ் திஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷோ பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்டார் வந்து அதிகமாகும். ஓகே, ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது, இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் எம்பிஏ கேரியர் வேறு லெவலாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை பாய்.